காவேரி மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த தனி அரசு தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதான சாதிய ஒடுக்குமுறைகளை களைய அரும்பாடுபட்ட அரசியல் தலைவர் உடல்நலம் பெற்று வர வேண்டும் என வாழ்த்தினார். குறிப்பாக தமிழ் சமூகத்தினுடைய தலைமகனாக அவர் வீற்றிருக்கிற கலைத்துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் சமூகத்துறையாக இருந்தாலும் இலக்கிய துறையாக இருந்தாலும் அவர் எந்த துறையெல்லாம் அவர் கையில் எடுத்தாரோ அத்தனை துறைகளிலும் அவர் வரலாற்று பதிவுகளை பதித்த மகத்தான தலைவர். இப்பொழுது 94 வயதிலே அவர் உடல்நலம் குன்றியிருப்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் மானுட சமூகத்திற்கும் வருத்தத்தை, துன்பத்தை, துயரத்தை, வேதனையை தந்திருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.